इट्स ग्रेट फ्रेंड्स इत पाती इंडिया 2016 मॉडल एलएस इंजिन ऑर्डिनरी टीडीए इंजिन इतनी वो इंजिन ऑयल फिल्टर डीजल फिल्टर इतना उपड़ी ना चेंज पड़े पड़े इतना मेकानिक कस्टमर इतने वे अब मेकानिक पड़ेंगे ऐसा मेकानिक पड़ूंगा और नाल ना की मुना ना इप्ली ऑयल चेंज पड़े अब आयिलो ड्राप वो कल पट्टी अंतमारी उदा प्राब्लम आईना अदक रोम कष्टम प्फेशनल पड़ेवे पड़ीन इतना इनके आयिल ना चेंज पड़े पांग फ्रेंड्स इयिल ड्रे पड़े पाती ड्रेन बोल्ट इंकिल ड्रे पड़े इंतजा पड़नों ऐसा वे बाटन ड्रेन ऐसा आयिल कम्पीटा वर्णा इतर सैड नहीं वा सैडो अंत सैड् आपोसिट सैड वे कुछ लिफ्ट पड़ी आयिल सैड वो इयिल फिल्टर आयिल फिल्टर वो உங்களுக்கு லூஸ் பண்றதுக்கு வேணாலும் புல்லர் யூஸ் பண்ணீங்க ஆனா டைட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹேண்ட் டைட் தான் கம்பெனியா சொல்றது லூஸ் பண்றதுக்கு வேணாலும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இந்த மாதிரி புல்லர் கிடைக்கும் உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில இந்த மாதிரி புல்லர் வாங்கி வச்சிங்க ஆனா எது பண்றதனாலும் நம்ம மெக்கானிக்கிட்ட கொடுத்து பண்ணுங்க நீங்களே பண்ணாதீங்க இப்போ ஆயில் ஃபில்டர் கழட்டிட்டோம்னா ஏன் சொல்றேன்னா ஆயில் ஃபில்டர் கழட்டிட்டீங்கனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெட் வந்து ஆயில் கூலரோட நெட் வரும் உங்களுக்கு காட்றேன் இருங்க இந்த ஆயில் கூலர் இருக்கும் அந்த ஆயில் கூலருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 27 நெட் ஒன்னு வரும் அத ஆயில் கூலர் குடிக்குற போல் நெட் அதுவே ஆயில் ஃபில்டரியும் அதுல தான் டைட் பண்ணோம் அந்த நெட் எப்பவுமே டைட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஆயில் ஃபில்டரை மாத்தணும் அப்படியே ஆயில் ஃபில்டரை மாத்தினீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஃபில்டர் லீக் ஆகும் இப்போ நான் அதை டைட் பண்றதுக்கு 27 பிட் வச்சு தான் டைட் பண்ணுவேன் டைட் பண்ணிட்டு உங்களுக்கு பண்றேன் அதே மாதிரி உங்களுக்கு ஆயில் வந்து நல்லா ட்ரை ஆகணும் இப்போ பாருங்க இந்த மாதிரி ட்ரை ஆகுது இன்னும் நல்லா ட்ரை ஆகி டிராப் பண்ணோம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆயில் டிராப் பண்ணாதான் அதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரை நெட் போடணும் உங்களுக்கு நான் இப்போ ஆயில் ஃபில்டர் ஆயில் மாற்றேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே ஆயில் ஃபில்டரை வந்து நீங்கள் புதுசாக இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா ஆயில் ஃபில்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரிங்க்கு ஆயில் போட்டுக்குங்க இன்னொன்று ஆயில் ஃபில்டரில் உள்ளே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்குங்க எதுக்கு இது உள்ளே ஆயில் ஊற்றுறதுனா அது உள்ளே இருக்கிற பேப்பர் கொஞ்சம் நீங்கள் மாற்றுறதுக்குள்ளே திருப்பி கொஞ்சம் அந்த டைமுக்குள்ளே ஊறிடும் அப்போ உங்களுக்கு குயிக்காக சர்க்குலேஷன் ஆகும் அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன் இப்போ இல்லை இப்படியே நீங்கள் மாற்றினீங்கன்னா கூட நீங்கள் கொஞ்சம் மேலே ஆயில் மட்டும் போட்டு மாற்றினீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை வராது ஆனால் எப்போவுமே உள்ளே கொஞ்சம் ஆயில் ஊற்றி மாட்டினா உங்களுக்கு பக்காவாக இருக்கும் இதுதான் ப்ரொசீஜர் இப்படி தான் பண்ணணும் இப்போ நான் ஆயில் ஃபில்டர் இன்சர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் ஃபில்டர் எப்போவுமே வந்து உங்களுக்கு ஒரு த்ரெட் டைப்பு தான் வரும் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம ஃபுல் டைட் பண்ணால் தான் உங்களுக்கு லாக் ஆகும் அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் டைட் பண்ணிங்கனாவே கரெக்ட் கையில் ஹேண்ட் டைட்டு தான் இதுக்கு எப்போவுமே வரும் ஏன் இது ஃபுல் டைட்டு பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு உங்களுக்கு இந்த ஆயில் ஃபில்டரோட அவுட்ரு இன்னர் கவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரெஸ்ஸிங் தான் வரும் அது இப்போ நீங்கள் ஓவர் டைட் பண்ணும்போது ஏதாவது உடச்சிக்கோன்றதுனால தான் அப்படி கொடுக்குறாங்க நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஃபுல் டைட் வந்து கையிலேயே ஃபேன் டைட்டு ஃபுல் டைட் வச்சிங்கனாவே அது பக்காவாக இருக்கும் இப்போ நான் இது ஃபுல் டைட் பண்ணிட்டேன் இப்போ ட்ரெயின் போல்ட் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னும் ஆயில் இது ட்ரை ஆகலை இன்னும் உங்களுக்கு ட்ரை ஆகிறதுக்காக நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரெயின் போல்ட் போடுறேன் இப்போ பாருங்கள் இன்னும் ஆயில் வந்து ட்ராப் ஆகலை எப்போ ஆயில் வந்து ட்ராப் ஆகுதோ அப்போ தான் ட்ரெயின் எட்டு போடணும் இப்போ ஆயில் வந்து ஒழிவின் தான் இருக்குது இப்போ போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏர் ஃபில்டர் ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளிப்பு வரும் ஜாயிண்ட்டு இது இன்லெட்டு இது வந்து வெளியிலேருந்து காற்று உள்ளே வரதுக்காக இந்த ஜாயிண்ட்டு இது லூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் லூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 12 போல்ட் வரும் இது ஒரு 3 போல்ட் வரும் ஏரோ மார்க் மாதிரி இந்த 3 போல்ட்டை லூஸ் பண்ணி தான் இந்த ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணோம் ஏர் ஃபில்டருக்கு பார்த்தீங்கன்னா அவுட்ரு ஃபுல்லாக வந்து ஸ்டார் ஸ்க்ரூ தான் வரும் ஸ்டார் ஸ்க்ரூ கட்டணும் இப்போ நான் ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறேன் ஏர் ஃபில்டர் உங்களுக்கு எப்போ வந்தாலும் இந்த வண்டிக்கு சர்வீஸ் இந்த வண்டிக்கு சேஞ்ச் பண்ணால் தான் இந்த வண்டி நல்லாயிருக்கும் ஏன்னா ஏர் ஃபில்டர் வந்து உங்களுக்கு டஸ்ட் அதிகமாக வர்ற வண்டிகளில் இந்த மாதிரி அடிக்கடி இங்கே சேஞ்ச் பண்ணுங்கள் எப்போவுமே ஏர் ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணது பண்ணக்கூடாது இப்போ உங்களுக்கு ஏர் ஃபில்டர் நான் ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன் ரிமூவ் பண்ணி பழைய ஏர் ஃபில்டர் ஏற்றுறேன் இப்போ புது ஏர் ஃபில்டரை உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறேன் எப்போவுமே ஏர் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிராண்டடே போடுங்க அப்போ தான் உங்களுக்கு லைஃப் எல்லாம் வரும் உங்களுக்கு ரொம்ப தரம் இல்லாத ஏர் ஃபில்டரை போட்டிங்கன்னா அது இன்ஜினுக்கு வந்து பாதிப்பு தரும் இப்போ இந்த சைடு உங்களுக்கு ஏர் இன்னும் உள்ளே போகிற வழி இது இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஏர் ஃபில்டரோட இந்த மேல் கேஸ் வரும் இப்போ இந்த மேல் கேஸை போட்டு நான் டைட் பண்ணுறேன் இந்த ஏர் ஃபில்டருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ தான் உங்களுக்கு ஸ்க்ரூக்கு எவ்வளோ டைட்டோ அவ்வளோ டைட் தான் வைக்கணும் மேல் கொண்டு நீங்கள் டைட் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த பிளாஸ்டிக் உங்களுக்கு பஞ்ச் ஆகினே உள்ளே போவோம் இப்போ பாருங்கள் இதில் இந்த பிளாஸ்டிக் உங்களுக்கு பஞ்ச் ஆகினே உள்ளே போவோம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஈவனாக எவ்வளோ டைட்டாக அது பண்ணிங்கன்னா போவோம் அதுலேயே உங்களுக்கு லாக் ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஃபியூல் ஃபில்டர் தான் ஃபியூல் ஃபில்டரு இதில் இருக்குது இந்த ஃபியூல்டர் ஃபில்டருக்கு வந்து நடுவில் இருக்கிற தான் ஃபியூல் ஃபில்டர் அது மேலே இருக்க ரெண்டுமே பாட்டத்தில் இருக்கிறது ரெண்டுமே கப்பு தான் உங்களுக்கு இதில் மேலே வந்து ஒரு போல்டு வரும் 11 சைஸு 11 mm சைஸ் போல்டு வரும் அந்த போல்டை லூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு கப்பு ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு நான் எப்படி ரிலீஸ் பண்ணுறது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த மேல் போல்டை லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கப்பு மட்டும் ரிலீஸ் ஆகும் இந்த பாருங்கள் டீசல் வரும் வெளியே உங்களுக்கு இப்போ மேல் போல்டு ரெண்டுத்தையும் லூஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஃபில்டர் உங்களுக்கு ஃபில்டரை நீங்கள் கையில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த ஃபில்டர் கட்டுறேன் இப்போ அடுத்த ஃபில்டரே நீங்கள் கழட்டிங்கன்னா கப்பு வரும்
அந்த பிளாஸ்டிக் கப்பை கழட்டினீங்கன்னா எந்த ஃபில்ட்ரு வரும். எப்போவுமே இந்த ஃபில்ட்ரோட மெயினாக என்ன பார்க்கணுன்னா ஓரிங் தான். இந்த ஓரிங் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும். எப்போவுமே இந்த பழைய ஓரிங்கை நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு திருப்பி யாரில் கம்ப்ளைண்ட் ஆகும், இந்த ஓரிங் வந்து சுத்தமாக உங்களுக்கு அமுங்கி போயிருக்கும். அதனால் எப்போ சேஞ்ச் பண்ணும்போது இந்த நியூ ஓரிங் தான் சேஞ்ச் பண்ணணும். அதனால் கம்பெனியோட கிட்லேயே நியூ ஓரிங் வரும், அதை தான் ஃபிட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கப்பு ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஓரிங் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஓரிங் வரும், ஒன்று டாப்புக்கு இன்னொன்று பாட்டத்துக்கு வரும். ஃபில்டரோட எலிமெண்ட்டுக்கு உங்களுக்கு பாட்டத்துக்கு சின்ன ஓரிங் போடணும், அதுதான் இந்த கப்பில் கரெக்டாக உட்காரும். இந்த பிராண்டட் ஃபில்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது பக்காவாக உங்களுக்கு எந்த ஒரு கேப் இல்லாமல் உட்காரும், ஏர்லாக் ப்ராப்ளம் எதுவுமே வராது. இப்போ இதுதான் எலிமெண்ட்டு ஃபில்ட்ருது. இந்த ஃபில்ட்ரு எப்போவுமே இந்த பிராண்டட் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. ஃபியூல் ஃபில்ட்ராக உங்களுக்கு லாங் லைஃப் வரும், உங்களுக்கு பம்பும் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. இப்போ இந்த ஃபில்ட்ரு இப்படி தான் உட்கார வைக்கணும். இப்போ இது பார்த்திங்கன்னா மேலே ரெண்டு ஓரிங்கு, அந்த ஓரிங்கை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே இந்த டாப்பில் சென்ட்ரு ஓரிங் தான் மெயினானது. ஏன்னா இந்த சென்ட்ரு ஓரிங் எதுக்கு வருதுன்னா உங்களுக்கு இந்த இந்த இன்னரையும் அவுட்ரிங் இன்லெட் அவுட்லெட் ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுறது. அதனால் சென்ட்ரு ஓரிங் எப்போவுமே மெயினாக இருக்கணும். சென்ட்ரு ஓரிங் இல்லைன்னா உங்களுக்கு ஏர்லாக் கம்ப்ளைண்ட் வரும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டாப் ஓரிங்கை நான் ஃபிட் பண்ணுறேன். அடுத்து இன்னொரு ஓரிங் போடுறேன். இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாப்பில் போல்டுக்கு ஒரு ஓரிங் வரும். இப்போ பாருங்கள் டாப்பில் போல்டுக்கு ஓரிங் வரும். இந்த இந்த ஓரிங் வந்து உங்களுக்கு இதுக்கு உள்ளே இருக்கிற ஓரிங்க்கு கூட இன்னொரு ஓரிங் கூட ஆட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை வராது. ஏன்னா சில வண்டிங்களில் இந்த ஓரிங் ரொம்ப டைட் பண்ணி அந்த இடம் பெண்டாயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னொரு ஓரிங் போட்டிங்கன்னா தான் ஏர்ல கம்ப்ளைண்ட் நிற்கும். இப்போ இந்த ஓரிங் ரெண்டு ஓரிங்காக நான் இதில் போட்டிருக்கேன். பழைய ஓரிங் மேலே இன்னொரு ஓரிங் போட்டிருக்கேன். இப்போ ஃபில்டர் நான் மாற்ற போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஃபில்டரை மாற்றும் போது உங்களுக்கு ஃபில்டரோட ட்ரெயின் போல்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வர மாதிரி மாட்டுங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு தண்ணி இருந்ததுன்னா ட்ரை பண்ணுறதுக்காக கொடுக்குற இந்த ஓரிங் இது. அதனால் அதை நம்ம எப்போவுமே லூஸ் பண்ணுற பொசிஷன் இந்த சைடு வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபியூல் ஃபில்டர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு உங்களுக்கு ட்ரெயின் போல்டு கரெக்டாக வச்சிங்க. இப்போ ஆயில் வந்து சுத்தமாக ட்ராப் ஆகிற கண்டிஷன் வந்துச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நான் ட்ரெயின் ஹெட் போல்டை போடுறேன். ட்ரெயின் போல்டை ஓவர் டைட்லாம் பண்ணக்கூடாது. டைட் பண்ணால் இந்த வண்டியில் உங்களுக்கு இந்த கார்னர் மட்டும் உடச்சிக்கும். அதனால் லிமிட் டைட் தான் இதுக்கு பண்ணணும். ஃபியூல் ஃபில்டருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏர் பாயிண்ட் ஒன்று இருக்குது, 89 நெட் வந்து. இங்கேயும் ஏர் எடுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஏர் எடுக்கலாம். இதே நியூ மாடல் டைப் வண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலூன் வரும், அந்த பலூன்லேயே உங்களுக்கு ஹேண்ட் பம்ப் வரும், அதிலே ப்ரெஸ் பண்ணி கூட எடுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இங்கே லூஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட் பம்பை பண்ணுறேன். இப்போ உங்கள் ஏர் ப்ளீட் பண்ணுறேன். இப்போ நான் ஏர் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் தான் ஊற்ற போகிறேன். ஆயில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15W40 APICH4 அதுதான் வரும். இது கேஸ்ட்ரோலில் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டட் ஆயில், இது வண்டியில் உங்களுக்கு மேனுவல் புக்கில் என்ன ரெக்கமெண்டட் ஆயிலுக்கு தான் அந்த ஆயில் ஊற்றலாம். இப்போ இந்த வண்டிக்கு வந்து நான் இவங்க இந்த ஆயில் வாங்கியிருந்திருக்காங்க, வேல்வோ லைன் 15W40. இதுதான் நான் இந்த வண்டிக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஆயிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வண்டிக்கு என்ன ரெக்கமெண்டட் சார்ட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆயில் தான் ஸ்பெசிஃபிகேஷன் ஆயில் தான் ஊற்றுங்க. இதெல்லாம் வந்து அவங்க கஸ்டமரோட அவங்க வாங்கினது கொடுக்குற ஆயில் தான் இது. ஆனால் நம்ம வந்து இந்த வண்டிக்கு 15W40 ஆயில் தான் வரும் எப்போவுமே. ஆயில் உங்களுக்கு எப்போவுமே இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் ஆயில் இன்ஜினுக்குள்ளவே இருக்கும். ஏன்னா அதை நம்ம வெளியே எடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் இதை வந்து ஏதாவது டீசல் போட்டு க்ளீன் பண்ணுறதோ இல்லை வேறு எதனா ட்ரீட்மெண்ட் ஊற்றி ஃப்ளஷ் பண்ணும்போதோ என்ன ஆகும்னா அந்த ஆயில் வந்து உங்களுக்கு மிஸ்ஸிங் ஆகும். எப்போவுமே இது வந்து க்ளீன் பண்ணுறது கரெக்டான கிலோமீட்டருக்கு உங்களுக்கு இந்த சர்வீஸ் பண்ணால் அந்த கம்ப்ளைண்ட்லாம் வராது. அடுத்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ் ஆயில் தான். இப்போ கியர் பாக்ஸ் ஆயிலுக்கு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுற போல்டு இங்கே வரும், உங்களுக்கு ட்ரெயின் போல்டு வந்து இங்கே வரும். இப்போ நான் ட்ரெயின் போல்டு கழட்டுறேன். இப்போ ஆயில் உங்களுக்கு இதுக்கு இந்த ஆயில் சுத்தமாக போயிட்டுருக்கு. இதே அதே மாதிரி தான் இந்த ஆயிலுக்கும். உங்களுக்கு ஆயில் எப்போ வந்து ஃபுல்லாக ஒழுவி ட்ராப் ஆகுதோ அப்போ தான் ஆயில் வேறு ஆயில் போடணும். அதுக்கு முன்னாடி ஆயிலை போடக்கூடாது. இப்போ இதை ட்ராப் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயில் ட்ரை ஆகிடுச்சு, இப்போ ட்ராப் ஆகுது. இப்போ ட்ராப் ஆகும்போது தான் நம்ம அடுத்த ஆயில் ஊற்றணும். இப்போ ட்ரெயின் ப்ளக் போடுறேன். இது ஒரு மீடியம் டைட்டு தான் வைக்கணும். இப்போ ஆயில் ஃபில் பண்ணுறது இந்த ஹோல்ஸ் வழியாக தான். இது 2.5 லிட்டர் இதுக்கு, இன்ஜின் ஆயில் வந்து 5 லிட்டர் கெப்பாசிட்டி. இப்போ ஆயில் நான் ஃபில் பண்ணியிருந்திருக்கேன். எப்போவுமே இதுக்கு 80W90 தான் ஊற்றணும். அதுதான் இந்த கியர் பாக்ஸுக்கு ரெக்கமெண்டட் ஆயில். உங்களுக்கு அப்போ தான் இந்த கியர் உங்களாம் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், உங்களுக்கு கியர் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நான் ஆயில் ஃபில் பண்ணுறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்ஜின் ஆயில் இந்த கியர் பாக்ஸ் ஆயில் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ கியர் பாக்ஸ் ஆயில் வந்து எப்போவுமே இந்த பாருங்க ட்ரெயின் போல்டை இந்த ஆயில் உங்களுக்கு ஊற்றுற ப்ளக்கை வந்து நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயில் லைட்டாக ஒழுகணும். இந்த பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக கியர் பாக்ஸ் ஆயில் ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம்.
இப்படி தான் உங்களுக்கு எப்போவுமே லெவல் இருக்கணும். இது எந்த வண்டியாக இருந்தாலும் சரி இப்படி தான் இருக்கணும். இப்போ நான் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டேன், இப்போ உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போவுமே அதுக்கு முன்னாடி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்படியே நீங்கள் ஓரளவு உங்களுக்கு சஸ்பென்ஷன் போல்டை நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தே செக் பண்ணலாம். எதனால் உங்களுக்கு போல்டு கீல்டு லூஸாக இருக்கா இல்லை எதனால் இதுவாக இருக்கான்னு ஓரளவுக்கு நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு கரெக்டாக இருக்குன்னா நம்ம அது பண்ணலாம். அதேமாதிரி இன்ஜினோட ஆயிலுக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் செக் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஏன்னா ஆயில் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீக் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே நான் இன்ஜினோட ஆயில் லீக்லாம் செக் பண்ணிவிட்டு தான் ஆயில் சேஞ்ச் பண்ணோம். அதையும் செக் பண்ணிட்டேன். இப்போ இந்த வண்டி கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இந்த வண்டி ஆயில் சர்வீஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஐட்லிங் தான் ஓட விடணும். எப்போவுமே ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் வரைக்கும் இன்ஜினை ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுக்கூடாது. எப்போவுமே இன்ஜினை வந்து நிற்க வச்சு ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுக்கூடாது. அதுவும் நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணி ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது என்ன ஒன்றா இங்கே ஆயில் ஃபில்டரில் இருக்கிற பைபாஸ் வால்வ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆயில் ஃபில்டர் ஓரிங் கீரிங் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். அதனால் ஆயில் ஃபில்டர் வந்து நீங்கள் ஆயில் ஃபில்டருக்காக தான் நான் சொல்கிறேன், எப்போவுமே நிற்க வச்சு ரைஸ் பண்ணக்கூடாது. அதுவும் ஆயில் சர்வீஸ் பண்ணோன்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஐட்லிங்கில் தான் வண்டி ஓடணும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஐட்லிங் ஓட விட்டு உங்களுக்கு வண்டியில் எங்கேயாவது ஆயில் லீக் இருக்கா செக் பண்ணிங்க. எப்போவுமே இண்டிகா வந்து இன்ஜினை உங்களுக்கு டீசல் ஃபில்டரை மாற்றிட்டு உங்களுக்கு பம்பு லோட் பண்ணோன்னா இன்ஜின் மட்டும் கொஞ்சம் ரைஸ் ஆகும். ஏன்னா அந்த ஃபில்டரில் உள்ள ஃபியூல் பம்பில் உள்ள அதிகமான டீசலை நம்ம பம்ப் பண்ணி தள்ளும்பொழுது ப்ரெஷர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஐட்லிங் ரைசிங் வரும். அதனால் வண்டி எதுவுமே ஆகாது. இப்போ வண்டி கரெக்டாக இருக்குது. இப்போ இன்ஜின் ஆயிலோட லைட்டை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்போவுமே இந்த மாதிரி இன்ஜினை ஓட விட்டு அந்த ஆயிலோட லைட்டை பாருங்கள். இப்போ ஆயில் லைட்டை ஆஃப் ஆகிருக்கும். இப்போ திருப்பி உங்களுக்கு உடனே சடனாக நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயிலோட லைட்டு வந்து லேட்டாக தான் ஆன் ஆகணும். அதுதான் உங்களுக்கு ப்ரொசீஜரு. இப்போ லைட்டோட இந்த லைட்டு வந்து உங்களுக்கு லேட்டாக ஆன் ஆயிடுச்சுன்னா அப்போ கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ப்ரெஷரு. இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு மூணு செகண்டுக்குள்ளே அந்த லைட் ஆஃப் ஆகணும். இப்போ நான் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். மூணு செகண்டுக்குள்ளே ஆஃப் ஆகணும். அதுதான் இப்போ இந்த ஆயில் வந்து உங்களுக்கு பக்காவாக சர்க்குலேஷன் ஆகுதுன்னு இது இருக்கும். ஆயில் ப்ரெஷர் உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருந்ததுனால தான் இன்ஜின் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இன்ஜின் லைட் ஆஃப் ஆகுதுன்னா அப்போ நீங்கள் போட்டுக்கிற ஆயில் ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா இந்த கம்ப்ளைண்ட் வரும். அதனால் எப்போவுமே ரெக்கமெண்டட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இப்படி தான் இந்த வண்டிக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணணும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.